ஏன் தோப்புக்குள்ள வந்து ஏன் மரத்துல கை வைக்கிறது? டேய் பாலு முதலாளி, நம்ம பார்பர் பாலு. டேய் என்ன தைரியம் தாங்க, குப்பசாமி முதல்ல தோட்டத்துல வந்து கை வைப்பேன். டேய் குப்பசாமி இல்லடா, குப்புசாமிடா. சரி தாங்க, குப்புசாமி குப்புசாமி. ஏண்டா பாலு, உன் கடைக்கு எவனும் வரது இல்லைன்னு மரத்தடியில முடி வெட்டுறது ஏன் தோப்புல இடம் தேடுறியா? ஏண்டா நீ முடி வெட்டணும், எங்க கோயில் கொடுத்து போக முடியுதானே? எதுக்கு ஏன் தோப்புக்குள்ள வந்த? இல்லீங்க, சுத்திரநாகாளி சேர்த்துக்க நல்ல மரமா பாக்குறேன். உனக்கு சேர் வேணும்னா நல்ல வசதியான மரத்துல நானே செஞ்சு கொடுக்குறேன். உன் கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் நானே வாங்கி கொடுக்குறேன்னு எப்ப சொன்னேன்? நீ வட்டி அதிகம் சொல்லிட்டு கடனை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பேங்க் வட்டி கொடுத்தா பரவாயில்ல, அநியாய வட்டி எல்லாம் வாங்குற. பாலு, எதுக்காக நான் ஊரெல்லாம் அதிக வட்டி வாங்கிட்டு இருக்கேன்? இன்னும் பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கா? இல்லப்பா, ஒரு நல்ல சினிமா படம் எடுத்து அதுல டைட்டில்ல தயாரிப்புன்னு வர இடத்துல என் பேருக்கு முன்னாடி நம்ம ஊர் பேரை போட்டு தயாரிப்பு மறையூர் குப்பசாமின்னு வர வேணாம். வேணாம், குப்பசாமின்னு வேணாண்டா, மறையூர் குப்பசாமின்னு வரணும்டா. அதுக்காக தான் டைரக்டரையும் மியூசிக் டைரக்டரையும் எப்பவும் என் கூட வச்சிருக்கேன்பா. டேய் எங்கடா அவனுங்க? சாவே கிடையாது முதலாளி, அதோ வரானுங்க பாருங்க. டேய் அவங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து நீங்க உடனே ஆக்சன்ல இறங்கணும். கதையை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணா ஒரு வில்லேஜ். என்னது இது? ஓப்பனிங்ல என்னடா ஒப்பாரி வைக்கறாங்க? அது லேடிஸ் மலாளி எலகன மனசே. பவர் ரியாக்ஷன் பண்ண வாய் பிடிச்சு கிழிச்சு விடுவோம். சொல்லும் போது அழுதா போறோம். அந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு கர்ப்பிணி தாய் தலை தெரிக்கிற வேகத்துல ஓடி வர்றான். உள்ள ஒரே ஒரு பெட். அவளுக்கு பெட்டும் கிடைக்கல, பாயும் கிடைக்கல, தரையில படுத்திருக்கா. தன் தாயோட நிலைமையை பார்த்து அவ பெத்த ரெண்டு குழந்தைகளும் ஓடு கதர்றாங்க முதலாளி. அந்த நேரம் பார்த்து வெளியில ஜோர்னு மழை. மழைய கட் பண்றோம், அழைய கட் பண்றோம். அழுகு நிறுத்து, நீ தான் அழுகுற. அவங்க ரெண்டு பேரும் அழவே இல்லையடா. ஏன் அழுல? நீ தானே சொல்லும் போது அழுதா போதுன்னு சொன்ன. நீ எங்க அழ சொன்ன? ஏமா, இவன் என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தான். அந்த ஆள் கைக்கு அட்வான்ஸ் வந்ததும் ஆளுக்கு 100 ரூபாய் தரேன்னு எங்களை கூட்டிட்டு வந்தாரு. இவனுக்கு அட்வான்ஸ் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்கும் அட்வான்ஸ் கொடுங்க. ஆளுக்கு 50 ரூபாய். இவன் சொன்ன கதை உண்மையிலேயே உங்க மனசை டச் பண்ணிச்சா? செருப்பதா சார் டச் பண்ணிச்சு. அந்த அம்மா ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா? அது பெட்ல குழந்தைய பெத்துக்கிட்டா என்ன, தரையில பெத்துக்கிட்டா என்ன? கதை சொல்றாராம் இல்ல கதை சார். இந்த சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க. உலகத்துக்கே தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கணும். அவர் மட்டும் ஒரு கையெழுத்த போட்டார்னா உங்க தலையெழுத்தே மாறிடும். அவரை எங்கடா பிடிக்கிறது? பாய்ஸ் கார்டன் மாதிரி. அது பாய்ஸ் கார்டன் இல்ல, போயஸ் கார்டன் தான். தூமக கப்பல் மாதிரி கடையை திறந்து வச்சுட்டு காட்டு வாசி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு கண்டுக்கிறாமையா போறீங்க? தூக்கிட்டு வந்து மயக்கம் அடிச்சு விட்டுவேன். எல்லாரும் கடிச்சா அது பேசு. ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். மூஞ்சிய பார்க்காம பின்னாலே ரெண்டு மொட்டை அடிச்சிட வேண்டியதான். ஒர்க்கு ஓவரு, மொட்டைக்கு பீஸ் 50. மண்டை நல்ல தபையில மாதிரி ஆயிப்போச்சப்பா. நல்லா வேலை செய்து போல் இருக்கேன். மயக்கமே என்னன்னு தெரியல. தக்கம் தக்கம் திருப்பதிக்கு முடி நேரம் திருப்பதிக்கு போயிடும். தைரியமா இரு. எப்படியா? அப்படி
அதெல்லாம் சரியா? திருப்பதிக்கு போனா லட்டு கிடைக்கல? ஓ, லட்டுக்காக முடி வளர்த்த பயவில்லையா நீ? டே பையா, இந்த கொய்யாவுக்கு ஒரு லட்டு எடுத்து வாயில அமுக்கு. முழுங்கு. என்னையா லட்டு கடலை விட்ட சைஸ்ல இருக்கு? ஓ, அதுவா? லட்டு வந்து ஒரு வாராய் போச்சு. அது போக சித்திர வெள்ள நெய் ஊரா உருகி லட்டு இறுகி சுருங்கி போச்சு. ஐயோ, என் தலைமுடி! அங்கிருந்த சத்தம் பழனிக்கு வேண்டியிருந்தாரா? அப்படின்னு அந்த பஞ்சாமிரத வாயில அமுக்கு. பண்ணிட்டீங்களாடா? ஜோ, தெரியாது பஞ்சாமிரதம் சொல்லி பேச மாட்டாரா? ஓ, அதுவா? அது வர்றப்ப பஞ்சாமிரதமா தான் இருந்துச்சு. பங்கு வேலை பார்த்து பயந்து பங்காய் போய் பேரிச்சம்பளம் ஆகி போச்சு. போடியா வாயில கொட்டையோட முடிஞ்சிடாத. 3000 போகுது. நம்ம சலூன் போலீஸ் அடுத்த சிப்ட் போயிட்டு வாங்க. அளவுக்கு அதிகமா எவ்வளவு முடிஞ்சிருக்கா அப்புறம் அள்ளி போட்டு ஓடு ஓடு ஓடு. நம்ம பழைய முதலாளி நிக்கிறானே. நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த? ஏ சண்முகா, குனிஞ்சு நிமிந்து கூட்டே. சும்மா நின்றுட்டே கூட்ட பா. ஏன தினம் இப்படி கூட்டி அல்ற வேலையே கொடுக்குறியே? இப்படி போய்க்குதான் எப்ப நான் டெவலப் ஆகுது? ஏதாவது பாலா போன பழைய மண்டையில ரெண்டு மண்டையை கொடுத்தா தொழில கத்துக்கிறோம்ல. பழகிக்கிறியா? இது என்ன ஒர்க் ஷாப் வேலை நினைச்சியடா பஞ்சர் ரொட்டி பழகிறதுக்கு? ஏய், உசுறு சம்பந்தப்பட்டதுரா? நீ பாட்டுக்கு பழகிறேன் கத்தி ஸ்லிப்பாய் காது கழுத்து முடிந்து நான் ஊருக்காரங்க என்ன கண்டப்பட்டதுக்கா? சரி, நான் எப்பதான் தொழில பழகிறது? அதை பாரு, அந்த பலூன்ல சோப்பு தடவி இருக்கல்ல, அது கிழியாம ஷேவ் பண்ணு. உனக்கு ரெண்டு மண்டையை தரேன். போறத பாரு அம்பானி. இது கூட அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கிறது. இத்தோட 1309 பலூனை உடைச்சாச்சு. இதே ஷேவிங் இவங்களுக்கு பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமேல் பாரியா, சுத்துப்பட்டி பஞ்சாயத்துல உங்ககிட்ட தான் வரும் தீர்ப்பு. மட்டும் கரெக்டா சொல்லல போட தள்ளிடுவாங்க. பத்தடு 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 பத்து. சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சார் கட்டிங் சார் வேணாம் வேணாம் சார் கட்டிங் சேவிங் சார் சேவிங் கட்டிங் கட்டிங் வேண்டாம் வேண்டாம். ஏன் சார் மண்டையில இவ்வளவு நிறைய வச்சிருக்கீங்களே? பாக்குறேன் பஞ்சு மிட்டாய் மண்டையா பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பிறகு அசிங்கமா இருக்காது. அதுக்கு அதுக்கு இந்த இந்தியா டே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பழைய பூத்து மாதிரி இருக்க நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். டேய், ஒர்க் முடிஞ்சு போச்சு, கேட்டை ஓபன் பண்ணு. ஏய், கேட்டை தரங்க. என்னயா கேட்டை நீங்க ஓபன் பண்றீங்க? மூடி வச்சது நாங்க தானயா? நாங்க தானே ஓபன் பண்ணோம். அப்ப இந்த பக்கம் ரயில் வராதா? இந்த பக்கம் வந்து வரச கணக்காச்சு போல ரயில். இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கம்யா. நீ வேலையால வளர்ந்தவன்லடா, வாயால வளர்ந்தவன். ஆமா, நான் வாயால வளர்ந்தவன், நீ வாயாலே கெட்டவன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, பல்லு உடையறது வாயால, பல்லாக்கில ஏறது வாயால. என் வாய் பல்லாக்கில ஏறுற வாய். டேய், நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வாழ பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. என்ன முனங்கள்?
என்ன நம்மள பார்த்தானே பதறி ஓடுறானுங்க, இவன் என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கான். போகாதேடி, அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும். ஏண்டா அடுத்த வீட்டு பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணும் போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம அதிருது அசருதுன்னு பாட்டு வேற பாயாரு நீ. சார் அடுத்த வீடா என்ன சார் சொல்றீங்க? சார் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அவன் யார் தெரியுமா? யாரா? என் பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா. மறுபடியும் எதுக்கு அப்படி சொல்ற? இருங்க சார், என்ன சார் நீங்க அங்க பாருங்க சார், நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட கல்யாணம் போட்டாவே. அட ஆமா, பீட்டி டீச்சர் சார் என்ன பல்கா இருக்கா பாருங்க. ஏண்டா ஓம் பொண்டாட்டியாவாடா கட்டடத்துக்கு வெளியே நின்ன வேடிக்கை பாக்குறேன். என்ன ஒண்ணு சொல்றீங்க? பக்கத்துல பாத்து பாத்து போர் அடிச்சு போச்சு. அதான் கொஞ்சம் லாங்ல இருந்து பார்த்தா வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேனு பார்த்தேன். அது நீங்க சொல்ற உண்மை சார். இங்க வாங்களே, நீல ஒரு தடவை பாருங்க. ஐயே விடுடா. அட ஏன் சார், நானே பெர்மிஷன் தரப்ப ஏன் கூட்ட போறீங்க? இங்க வாங்க சார், கிட்ட வாங்க சார். அங்க பாருங்க சார், அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஆ பாத்தேன். குட் ஆங்கிள். இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க எப்படி ஒயிட் ஆங்கிள். இப்ப நீங்க தலைய சாச்சு பாருங்க, ஆம்ஸ் பாருங்க. அதனால மாதிரி இருக்கா? இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. இரு என்ன ஓட்டணும்? இல்ல சார், அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன டவுட் கேட்டாரு. டவுட் கிளியர் பண்றதுக்கு நீ என்ன பெரிய ஐடியா? அப்படி இல்ல, வா உள்ள வா. ஓகேமா, மொத்த டவுட்டையும் கிளியர் பண்ணு. அதான் கரெக்ட்மா. ஒரு நிமிஷமா. யோ என்ன வந்தீர்ல? அப்பயே பிடிச்சு போயிருந்தா உனக்கு ப்ரொமோஷன் எடுத்துக்கல. இப்ப இவன் முந்திட்டா பாரு. போப்பா போ சொல்லுமா? உன்ன போறது இல்ல, போலீஸுங்கிறத மறந்து நிக்கிறது. புருஷனா இருந்துட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறியா? விடுமா, அவன் புருஷன் தானே பார்த்தேன். ஏன்னா ஊரேவா வந்து பாத்துச்சு. கலெக்ஷன் கேளு. என்ன காணா? ஓ இங்க இருக்க. இந்த எவ்வளவு இருக்கு? 500 இருக்கு. 500 ரூபாயா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு குடுக்கறேன்னு சொன்னதுனால தான உனக்கு கல்யாணம் பண்ணேன். 1000 ரூபாய் போடி போடி. இவள இந்த 500 சம்பாதிக்கிறதுக்கு ஊரே கடிச்சிருந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. இனிமேல் சம்பாதிக்கணும் நினைச்சா எவன்கிட்டயும் முடி கிடையாது. முடி என்ன தினம் ஒவ்வொருத்தரும் புல்லு கட்ட மாதிரியா முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ மாசம் மாசம் அப்படி இப்படி முளைக்குது. 1000 ரூபாய்மா, 1000 ரூபாய். அப்படியே உனக்கு 1000 தான் வேணும்னா இனி பொம்பளையில தான் கடிச்சிட்டு வந்து மொட்டை அடிச்சு விடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் உள்ள இல்லன்னா தின்ன. நம்ம கடை முதலாளி சண்முகம் போயிருக்கானே, எல்லாரையும் கடத்திட்டு வந்து மொட்டை போடுறானே தவிர கடையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி என்னைக்காவது கட்டிங் தனியா ஷேவிங் தனியா பண்ணிருக்கானே? ஆமாப்பா, ஒருவேளை திருப்பதியில வேலை பார்த்திருப்பானோ. அது மட்டும் இல்ல, எவனுமே விரும்பி வந்து இதுவரை இந்த கடையில முடிவெட்டலையடா. ஒவ்வொருத்தனையும் கடத்திட்டு வந்து மொட்டை எடுக்கிறானே. இதுல ஏதாவது இசை விசை ஆகி போச்சுன்னா நம்ம டவுசர் இல்ல டா டாரா கிழிச்சு விடுவானுங்க. அண்ணே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டைம் ஓட்டம். அந்த லூசு பையலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆமா ஆமா, இந்த தடவை விடவே விடாதடா. என்னடா முதலாளி? என்னடா முதலாளி? ஐயோ அம்மா முதலாளி, ஐயோ கம் கியர், கம் கியர். என்னடா சொன்னீங்க? லூசு பையலா நானு? ஏண்டா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா பாசு ஜிஇ குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. டேய் இப்ப உங்க முன்னால வந்து நிக்கிறடா, சரியான ஆம்பளையா இருந்தா என்ன நிக்க வச்சு மூஞ்சி பார்த்து திட்டுக்கடா. திட்டி என்னை லூசு பையனு இப்ப நீ நிரூபிக்க. டேய் லூசு பையதான்டா நீ, நேரே பேசுவோம்டா, மறைஞ்சு ஏண்டா பேசணும்? நீ எல்லாம் ஒரு முதலாளியாடா, மானம் கெட்டவன. ரெண்டு இட்லி சேர்த்து நீங்கிறதுக்கு எத்தனை வருஷமா சம்பளம் கூட்டி கேட்கிறேன்? ஒரு நாளாவது 1 ரூபா கூட்டி கொடுத்துருக்கியாடா? மொட்டை அடிச்சா 1 ரூபா தராறா? அதை வச்சு என்னடா பண்றது? நெத்தில ஒட்டிக்கிறேன். நான் திட்டுறேன். ஏண்டா கொன்ன பையில புண்ணாக்கு பையில? டே டே கொய்யால, டே நான் இப்ப திட்டா. டே உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ள பணம் அதை பாடுபட்டு இருக்கேன்டா. ஏண்டா மொட்டை அடிக்கிறேன் தவிர என்னைக்காவது திட்டிக்கிறேன்? யோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறவன காசு குடுக்கற அழுவிய நீல ஒரு முதலாளியா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணிருவ நீ? அடப்பாவி, வளக்க போலச்சிங்கனல ஓபன் பண்ணிட்டேடா. ஏண்டா நல்லா பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு மைண்ட் ஆஃப் ஆகி ஒரு கேப் வந்துச்சேனா? நல்லா கோமா பேசிட்டீங்க, திடீர்னு பேச்சு நீ பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க. திங்க் பண்ண? ஏண்டா கஸ்டமருக்கு அடிக்கிற அந்த கசுமாலத்தைய மூஞ்சில் அடிச்சுட்டு மரியாதையா மூணு பேர் கடை விட்டு வெளியே போ. பிள்ளை
விலை குறைப்பு. கட்டிங் 25 ரூபாயிலிருந்து 18 ரூபாய், ஷேவிங் 15 ரூபாயிலிருந்து 7 ரூபாய். கண்டிப்பாக அக்கள் ஷேவிங் கிடையாது. ஏண்டா போற போக்க பார்த்தா நம்ம கிளப்ப மூடிடுவான் போல இருக்கு. ரஜினி முகமது மாதிரி பால் கடையை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உள்ள இருக்கிற ஓட்டச்சேரை மாத்திர வரைக்கும் கடைக்கு ஒரு ஆளு வராது. பாஸ் பாஸ் என்னையா பால் கடையில விலையெல்லாம் குறைச்சிட்டான் பாஸ். விலைய குறைச்சிட்டான் விலைய குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்க கட்டிங், பாப் கட்டிங், டாப் கட்டிங், சினே கட்டிங் முத கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுட்டு அங்க போவானா? பாலண்ண முடிய வெட்டி விடு. ஏ உள்ள போ. ஏ மொதல் வரடே, மொதல் வரடே. ஏய் நவரே. டேய் கந்து ஓட்டை கலெக்ட் பண்ணு. பாத்திரக்கடை 2500, மட்டன் கடை 3000, மளிகை கடை 750, டீ கடை 200, பழக்கடை 500, சைக்கிள் கடை 300. மொத்த கடனை வசூல் பண்ணு. குடுக்காதவனே இடுப்பு உடைச்சிடுறேன். அடச்சி அடுத்தம சொல்றா, இடுப்பு உடைச்சிடுறேன். பரணி பாலு விலைய கம்மி பண்ணிட்டான். டேய் என்னடா அது கண்ணாடியில் ரசத்தே காணோம். அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் பொண்டாட்டி வைக்கிற ரசம் அந்த கண்ணாடி பிடிக்கல. என்ன கொழுப்பா? டேய் இந்த கண்ணாடியில முகம் அசிங்கமா தெரியுதுரா? அது அதுல பார்த்தா அசிங்கமா இருக்கா? சரி சரி உக்காரு. பாக்குறேன் நீ என்ன பண்றன்னு. இதெல்லாம் ஒரு சேர். உங்க உருமல்ல குப்புசாமி சேரோட போய் சேர்ந்தான். நொறுங்கிட்டானா? நொறுங்கட்டு நொறுங்கட்டு. ஓடியாங்கடா. என்னடா ஆச்சு? தெய்வமே வாங்க எடுங்கடா. நல்ல காலம் கீழே விழுந்து முதலாளிக்கு ஒண்ணும் ஆகல. திரையில் அவர் பெயர் வராமல் தரையில் அவர் உடல் போகாது. நான் இருக்க நிலைய பார்த்து பஞ்சு நிலை கடிக்க. டேய் அலங்காம தூக்கிட்டு போகடா. இருந்து ஒரு சேரையும் உடைச்சிட்டானு. கொத்தமல்லி இஞ்சி கருவேப்பிலை உன்னால முடியலனா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இறங்கற. அதுக்கு நீ மூடு. $10,000 திடீர்னு ஒரு 50 பேருக்கு மொட்டடினு சொல்லுவாங்க. மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடு. அட்வான்ஸ் 1000 ரூபீஸ். டேக் இட். வேலை செய்யாம காசு வாங்குறதுக்கு. மறையூர் பாரதி சிந்து நதியின் இசை நில. ஏண்டா பாலு வாங்கி எங்ககிட்ட கொடுத்திருந்தா ஒரு வாரம் ஆட்டத்துக்காவது ஆயிருக்கும்ல. காலையில 50 லிட்டர் எருமை பால், மதியானம் 30 லிட்டர் பசும்பால், நைட்டு ரெண்டுத்தையும் கலந்து 75 லிட்டர் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ் காமிச்சிரு. அப்புறம் முக்கியமான விஷயம், பாலை தனி கலந்துறத நைட்டு நீ குடிக்கிறிய, அதில் கலந்துக்கோ. அட்வான்ஸ் 5000 ரூபீஸ். I take the money, I send the mill. Bye. Hey, kids, kids. ஐயா, நான் பிறந்திலிருந்து 500 ரூபா பச்சனோட தான் பார்த்துருக்கேன். இப்படி 1000 ரூபா சிவப்பினோட பார்த்ததே இல்லை. ஆமா, இப்படி வாரி வாரி வளர்ந்தியே, நீ யாரு? உங்களுக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா? எங்க ஊர்ல ஓலப்பற தேட்டு தானே இருக்கு. பெரிய கலெக்டர் பக்கத்து ஊர் போய் படம் பார்க்க மாட்டியா? படம் போடும்போது டைட்டில் நாகர்கோயில் நாகராஜின் போடுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். அது நான் தான். பணத்தை எப்படி வாரி வாரி வழங்குறீங்களா? நீங்க என்ன எலெக்ஷன் எடுக்க போறீங்களா இல்ல எங்க ஊர்ல திருவிழா நடத்த போறீங்களா? திருவிழா இல்ல, பெருவிழா. சினிமா ஷூட்டே. எங்க ஊர்லயா? யார் வர போறா? யாரா?
அதிகமா மெகா சீரியல் பாக்குற பொம்பளையும் அதிகமா மிலிட்டரி சார் கடிக்கிற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஒரிஜினல் டயலாக் சொன்னது யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார். சரியான கட்டை தூக்கி வந்திருக்காங்க. கத்தி நம்ம கைக்கு வந்து கம்பு சண்டையில போடும் பிளட்டு நம்ம சந்தம் தரச்சு மொழி தள்ளிட வேண்டியதா. எப்பா அந்த மண்டைக்கு பட்டி பாருங்கப்பா. நம்ம அமௌண்ட் 50. வெரி குட். போதும் போங்கடா, சந்தம் 50 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டீங்க. போங்க அத்தி தாங்கட வாப்பா. தாய் ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட? ஐயோ என்னையா பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டான்? தலைவா வட்டி எடுத்துட்டான். தலையில இருக்க முடியும், மூஞ்சில இருக்க முள்ளு கட்டியும் மொத்தமா அழிச்சு மண்டையை மல்கோ மாதிரி ஆக்கிருக்கான். இதுக்கு போய் ஏன் கதற? கண்ணாடிய பாரியா, நல்லா பல பலன்னு பழனி ஆண்டவர் மாதிரி இருக்க. நான் யார் தெரியுமாடா? யார் 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 தெரியுமா? யார் தெரியுமா? எப்படியா தெரியும்? யாருன்னு சொல்லி தலைவன். டிஎஸ்பி. என்ன பி? டிஎஸ்பி டா. கப்பாவி. என்ன சார் இது கோலம்? என்ன சொல்றது, நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காராம். 40 நாள் இங்கேயே தங்கி இருந்து ஷூட்டிங் போறாங்களா? அப்ப அவரை பாக்க நம்ம பாய்ஸ் கார்டன் போக தேவையில்லை. இங்கே பாத்துல அது பாய்ஸ் கார்டன் இல்ல, போய்ஸ் கார்டன் தான். தூமக்கு இது ஏதோ ஒரு கார்டன் போன. அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காருல்ல. ஏண்டா அவரை சுத்தி போலீஸ் எல்லாம் இருக்குமே, எப்படிடா அவரை போய் பாக்குறது? முதலாளி, இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய ஆளு. உங்களை தடுக்கிறதுக்கு யாருக்கு தில்லு இருக்கு அப்படிங்கிற? ஆமா முதலாளி, நம்ம ஊர் நெல்லித்தோப்புல தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா. இப்பவே போய் சூப்பர் ஸ்டாரை பார்த்து உங்களை வச்சு படம் எடுக்க போறோம் சொல்லி உடனே கழிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அது என்னடா அது கழிச்சிட்டு? ஐயே முதலாளி, பத்திரிகை போடுவாங்க முதலாளி. நம்ம பணம் கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு ஒரு சீட்டு தருவாங்களாம். அதுக்கு பதிலாக கழிச்சிட்டு ஏதோ ஒரு சீட்டு. உடனே அவர் போய் பார்த்து அந்த ஷீட்டை வாங்கி அவர் வச்சு படம் எடுக்க தயாரிப்புன்னு. மறையூர் குப்பசாமின்னு வரணும். அது உங்க அப்பன் பேரு. என் பேரு மறையூர் குப்பசாமின்னு வந்தா போதும். உங்க பேரு அப்படியே வெளியில தள்ளிட்டு உள்ள என் பேரு பெருசா டைரக்ஷன். என்னப்பா ஊர்ல ஒருத்தனையும் காணோம்? அதானே மார்க்கெட் பூரா காலியா இருக்குது. எல்லாம் ஷூட்டிங் பார்க்க போயிட்டாங்கப்பா. என்னையும் பாலும் தவிர யாருமே கடை திறக்கல. 10 லிட்டர் பால் வேஸ்ட், டீ தூள் வேஸ்ட். பேசாம நானும் அங்கேயே போய் கடை வச்சிடலாம். இவன்டா என்னமா விஜயகுமார்? ஆமா. என்ன நயன்தாரா? நம்மள காலி எங்க போயிட்டாரு? தலைவா எங்களை கொஞ்சம் பார்த்து தலைவா. நயன்தாராவே பாத்துட்டு இருக்கீங்க தலைவா. தெய்வமே சூப்பர் ஸ்டார் மாறி. என்ன நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இல்ல இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், இதுதான் பேசும். ஹலோ, நான் யாரு நினைச்சீங்க? ஓடிட்டு கிளம்புடா. ஐயா சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்து பெரிய லெவல்ல போக போறாரு. இந்த ஊரே வாழ வைக்க போறாரு. அவரை பத்தி தப்பா பேசுறீங்களா? கிராண்ட் ஓபனிங் கட். ஓகே. ஐயா சாரு, இவங்க எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்குள்ள சாரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தா. இல்ல இந்த டிரெஸ் போட்டதுக்கு ஒரு கௌரவமா இருக்கு. என்ன பெருந்தன்மை, என்ன எளிமை,
என் பேரை சொன்ன உடனே சட்டு நிந்திருச்சு. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உட்காருங்கன்னு சொன்னாரியா? உடம்பெல்லாம் புல்ல அடிச்சிருச்சியா? நிஜமாவா? நீ வேற. இந்த காலத்துல புதுசா வந்த நடிகர்கள் எல்லாம் என்ன குதி குதிக்கிறாங்க, ஏசி வேன விட்டு இறங்கி வர மாட்டாங்கறாங்கயா. ஆனா இவரு வெளியே உட்கார்ந்து சகஜமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காருயா. சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டாரயா. பெரிய துப்பாக்கியோட கருப்பட போலீஸ் நிக்குது. எக்கச்சக்கமான போலீஸ், யாராலையும் கிட்ட போக முடியாது. என்னடா உளற, இப்பதான் முதலாளி அவரை பார்த்து பேசிட்டு வராரு. போடா, யாரு இவரா? இவருதான் போலீஸ் அடிச்சு வேட்டிய உருவனத என் ரெண்டு கண்ணால பார்த்தனே. ஆமா, இந்த வேஷ்டியை எங்க இருந்து பிடிச்சீங்க? அது என்னது? அதனாலதான் நான் ஜீப்பை விட்டு கீழே இறங்கல. டேய், இடத்த மாத்து. முதலாளி, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேசிங் கதை சொல்றேன், கட் பண்ணா. முதல்ல உன்ன கட் பண்றேன், உளறுவாயா? முதலாளிக்கே இந்த நிலைமைனா நாம கிட்ட போனா நம்ம நிலைமை என்ன? சொன்ன என் பொண்டாட்டி சொன்னா சம்பாரிச்சு வந்து டண்டி நானா. எப்பவும் டல்லா வருவீங்க, இன்னைக்கு தில்லா வந்திருக்கீங்க. சொல்ல காப்பாத்திட்டி, அப்ப தில்லு வராதா? இந்த நீ கேட்ட 1000 ரூபா ஒரு நாள் வருமானம். லாக் தி டோர் சாந்தானிமோ. எருங்க, என் புருஷன் கில்லியாச்சே. நீங்க ஒரு சிறந்த தொழிலாளின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அது பத்தாது. என்னடி சொல்ற? நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்காக வந்திருக்காரு. வந்தானே, அவருக்கு போய் கட்டிங் செய்ய பண்ணி லம்பா வேண்டிய சொல்றியா? போடி போடி பேராசை பிடிச்சவள. உங்களை போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வர சொல்லல, அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நம்ம ரெண்டு பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்கணுமா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரியமா திருக்கி. நடக்கணும், நடந்தாதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். நடந்தாத்தான் நடக்குமா? ஏய் ஏய், அடியே அடியே சோனா, ஏய் ஏய் ஏய், அடி பாவி சிரிக்கி. அவர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டம், நான் போய் போட்டேன் எப்படி எடுக்க? ஏய், பெரிய மீன் மாட்டினா அப்படியே தூக்கி தண்ணியில போட்டு, சின்ன மீன் மாட்டினா மட்டும் எடுத்துட்டு வா. ஏன்னா அசோக் குமார்க்கு அதான் பிடிக்கும். அவன் முதலாளி. லொகேஷன் இருந்து போன். போய் பேசிட்டு வாடா. ஹலோ, என்னடா அங்கேயும் சின்ன மீன் கிடைக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்ச பெரிய மீனை செட்டில் கொடுத்து சின்ன மீன் சைஸில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துரு. டேய், சொல்கிறத செய்டா. 12 வருஷமாக அதான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஒன்று தெரிஞ்சுக்க, கேட்கறத கரெக்டாக கொடுக்குறவனுக்கு பேர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லை, உட்டாலங்கடி வேலை செய்யணும். புரியுதா சார்? டேய், அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூத மாதிரி வந்து நிற்கிறியே, யாரா நீ? சார், என்னை விடுங்க சார், அதை உட்காந்துக்கிறேன் ஜீப்பில். அதான் பூதம், அவர் தான் சார் முதலாளி. யாரு? டிடி கேஷில் வட்டி கட்டினாமல் ஒரு மூஞ்சிருக்கேன் அவனா? சார், ஊர்ல பெரிய பணக்கார சார், தோட்டம் தருவு பங்களா எல்லாம் வச்சுக்கிறாரு சார். அவருக்கு ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு சார். ஒன்னு பண்ண சொல்லு, அவன் பேர்ல இருக்க தோட்டம் தொரவு பங்களாலாம் என் பேர் எழுதி வைக்க சொல்லு, நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன் சார். நீங்க அவர் பத்தி தெரியா பேசுறீங்க சார். நீங்க ஏதோ சினிமா பைனான்ஸ் உங்ககிட்ட பேச வந்துக்கிறேன் சார். நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு கூட பைனான்ஸ் பண்ணுவா சார். டேய், முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு பைனான்ஸ் தரேன் சொல்ற முதல் முட்டால இந்த ஊர்ல தான் நான் பாக்குறேன். பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. ஆமா, என்ன மேட்ரு சார்? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச முதல்ல வந்துக்கிறா சார். கொஞ்சம் ஜீப் பக்கம் வரீங்களா? ஏன் அவர் வரமாட்டாரா? அவருக்கு என்ன கால் ஆணியா சார்? அவர் பெரிய முதலாளி சார். முதலாளி பவர் என்ன? டேய், மீன் மாட்டிச்சா இல்லையா? ஹலோ, உங்க பேரு எனக்கு தெரியாது, ஆனா என் பேரு குப்புசாமி முதலாளி. முதலாளின்னு பிறக்கும் போதே பேர் வச்சுட்டாங்களா? ஊர் ஜனங்க அப்படி கூப்பிடுவாங்க தம்பி. உங்களை எதுக்காக நான் பார்க்க வந்தேன்னா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கணும், அதுக்கு சூப்பர் ஸ்டார் கிட்ட எனக்கு அந்த அந்த ஷீட்டை வாங்கி கொடுக்குறீங்க. எது பெட்ஷீட்டா?
யோ, இந்த ஊர்ல உங்க எல்லாரும் மர கரண்ட போச்சு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. சூப்பர் ஸ்டார்ட்ட நீங்க தான் அறிமுகப்படுத்த. டேய், அவர் யார் தெரியுமா? புலி, பாயும் புலி. அவர் மூச்சு காத்து பட்டாலே நீ தொப்புன்னு கீழே விழுந்துருவ. போயா போயாகுந்து. அவர்கிட்ட நீங்க என்ன அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான மீனை டெய்லி நானே பிடிச்சு வந்து கொடுப்பேன். காக்கா பிடிக்கும் போது உனக்கு கூப்பிட்டுக்கிறோம். இப்ப நாங்க மீன் தான் பிடிக்கிறோம், நீ கிளம்பலாம். கிளம்பு. டேய், டென்ஷன் வேணா சொல்றான். சொல்றான் சொல்லு. போயா சொல்றா. டேய், மீன் மடிச்சலடா. வேற வேலையா இல்லையா? ஏன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் திருவிழா நடக்கிற இடமா மாத்திக்கிட்டு இருக்கீங்க? தலைவர் இப்பதான் முத முத ஊருக்கு வந்திருக்காரு. அவரை பாக்குறத விட எங்களுக்கு வேற என்ன சார் வேலை இருக்கு சார்? அவர் அங்க வந்து ஒரு கையை மட்டும் காட்ட சொல்லுங்க சார். வேண்டாம், ஒரு விரலையாவது காட்ட சொல்லுங்க சார். நான் பாத்து போயிடலாம். முடியாது, போய் கிடையாது. இப்ப அந்த செவுர மட்டும் எப்படியாவது உங்க ஐடியா யூஸ் பண்ணி தாண்டி குதிச்சிட்டீங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடலாமே. ரொம்ப தேங்க்ஸ்ரா. இன்னில இருந்து உங்க சம்பளம் கூட. ஆமா, இந்த இடத்துல கூட்டமே இல்ல. ஆத்தடி, எவ்வளவு பெரிய செவரு! தூரத்து வந்து பாக்குறப்ப சின்ன செவரா இருந்துச்சு, கிட்டக்க வந்து பார்த்தா சீனா மதச்செவர் மாதிரிடா இருக்கு. இதுல எப்படி ஏறி உள்ள போய் மூஞ்சிலு? எடுக்கிற பாரு, சூப்பர் ஸ்டார் கூட போட்டோம். என்ன செவர் நகருது! பாவி பயம் அவனே, நான் போய் சேர வேண்டிய இடம் கிணறு நாடா சொன்னேன். அநியாயமா இதுல வந்து விழுகுறக்கு ஐடியா கொடுத்தானே. நல்ல வேலை, கிணறு ஊரா ஜகதியா கிடந்தால தப்பிச்சேன். உள்ள பாறை கீரை கிடந்திருந்தா பொழந்திருக்க மாடா பொழந்து. என்ன We saw dancing Maharaja. Superb! Superb! Thank you. Thank you. Sir, ஒரு நாள் பூரா உங்க கூட இருந்து ஷூட்டிங்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஷூர், நீங்க பாத்து. ஓகே சார், ஓகே. நிபாந்தோ நிபோனோ மினசமகா தேசிக தேசு. மோனராம், எல்லாருக்கும் அந்த ஜப்பான் டீ கொண்டு சொல்லுங்க. வெளிநாட்டுக்காரன் உள்ள வர, உள்நாட்டுக்காரன் உள்ள வர மாட்டேன். தலைவரை பார்த்து ஒரு மனு கொடுக்குறேன் சாமி. எங்க எல்லாரையும் உள்ள விட.
செய்தவங்களெல்லாம் அடிச்சு துரத்துங்க சார். ராத்திரி பூரா பாடி பாடி எல்லார் துகதி கெடுத்துட்டாங்க சார். அவங்களெல்லாம் அடிக்க முடியாது, அவங்க மேலே எந்த கேஸும் போட முடியாது சார். அவங்கெல்லாம் அப்பாவிங்க சார். சார்கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அவர் வந்து அவங்கள பார்க்குற வரைக்கும் எத்தனை நாளானாலும் உங்களால் தூங்கவே முடியாது. ஜாக்கிரத. சார், அவங்கள ஒரு நாலு பேரை மட்டும் உள்ள அனுப்புங்க. யோ, உங்கள யாராவது நாலு பேரை மட்டும் உள்ள வாங்க. உங்களை நீங்களே ஏன் தளவாத நினைக்கிறீங்க? உட்காருங்க. வாழ்க்கையில எங்களை உட்கார சொன்ன மோதல் நீங்க தான் சாமி. எங்க வாடப்பட்டாம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்க சாமி. ஒரு படத்துல எங்க வேஷம் போட்டு ஒரு பாட்டுக்கு ஆனாரு சாமி. ஜனக மத்தியில ஒரு மரியாதை வந்தது சாமி. ஆனா இப்ப ஜனக எங்களை மறந்து போயிட்டாங்க சாமி. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மனுஷங்க சாமி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்களுக்கு நீங்க தானே சாமி. சாமி, ஏதாவது ஒரு படத்துல சாமி எங்களை மாதிரி வேஷம் போட்டு ஒரு பாட்டு பாண்டிங்க வச்சுங்க சாமி. ஜனங்க மத்தியில எங்களுக்கு மரியாதை வரும் சாமி. இந்த சமுதாயமே அதிரும். அது மட்டும் இல்ல சாமி, உங்க படம் ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், அமெரிக்கான்னு எல்லா நாட்டிலும் நல்லா ஓடுது சாமி. ஒரு படத்துல நீங்க எங்க வேஷம் போட்டு ஆடிட்டா சாமி, எல்லா நாட்டிலயும் எங்களை பத்தி தெரிஞ்சிரும் சாமி. அப்புறம் நாங்களும் விசா வாங்கி உலகம் பூரா சுத்துவோம் சாமி. சரி, உங்க கோரிக்கை நிறைவேற்ற நான் ட்ரை பண்றேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயா சாமி, நீங்க கேட்டதே போதும் சாமி. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியோ நம்ம வேஷம் போட்டு சிஎம் ஆயிட்டாங்க. இப்ப சூப்பர் ஸ்டார் நம்ம வேஷம் போட போறாரு. ஏ ஓஹோ, நான் கேக்குற கேள்வி மூலம் பதில் சொல்லு. ஓஹோ அண்ணா, படி படிவே இல்லாத நீங்க எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ் கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. ஏய் டால்டா டப்பா உள்ள லேப்டாப் வச்சிருக்கீங்களா? இல்ல, இங்கேப்பா டச் போன். டேக்க டேக்க டேக்க, எங்களுக்கு வெப்சைட் இருக்கு, www.pasimani.com. என்னடா பால் ரெடியா? இந்த பா 50 லிட்டர் எறும்பு பால். இந்த காணியாத்து கடைக்குள்ள வேலையை விட்டுட்டு வெளியில வந்து நீயா வேடிக்கை உங்களுக்கு? அண்ணே, என்ன இது ஷூட்டிங் வண்டினே? இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. இதுல மொட்டி எப்படியா ஏறிட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம்ண்ணே. கொஞ்சம் அதை குடு. அன்னைக்கு ஐடியா கொடுத்து இன்னைக்கு ஐடியா கொடுக்கடி. அண்ணே, தம்பியை நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படி இல்ல நம்புங்க. ஏண்டா நம்புங்கன்னு இப்படிதான் சொல்லுவீங்களா? சைன் பண்ணுவீங்கல்ல? இந்த ட்ரிப்பு எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணிட வேண்டியதா. வரேண்ணே, ரைட், சாயந்தரம் வாங்கலாம். எப்படியாச்சும் என் முண்டாட்டி சோனா வாக்க வீணாக்காம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நான் போட்டா எடுக்கணும்டா ஆண்டவா. பாய், சி யூ. வெற்றியோட திரும்புங்கண்ணே. பங்களா எப்படி உள்ள போறது? ரோப் வழியா போயிட வேண்டியதா? யாரோ வர்றாங்களே. என்ன யாரை காணா? நயன்தாரா, என்ன அழகு! ஓ
ஐயோ சூப்பர் சார பார்க்க முடியல நான் என்ன பண்ணுவேன் முதலாளி சலூன் சண்முகம். ஆமா ஏங்கட ஐயோ எதுக்கும் பிரஜனம் இல்லாம ஏற இடத்துலயே வந்து இறங்கிட்டேனே சார். மாஸ்டர் ரிஹர்சல் பாக்குறதுக்கு உங்களை கூப்பிடுறாரு. எங்க மதுரையில நான் ஒரிஜினல் ஃபைட்டர், உங்க மாஸ்டர் டூப்ளிகேட். அங்க வந்த உடனே ஃபைட் என்னனு சொல்ல சொல்றா செய்றேன் சார். இந்த சீன் என்னன்னா உங்களை 20 பேர் சுத்தி சுத்தி அடிக்கிற சீன் சார். அந்த 20 பேரை எங்கிட்ட அடி வாங்க பாத்துக்க சொல்லு உன் மாஸ்டர். வாடா நம்ம படத்து கிளைமேக்ஸுக்கு இதை விட அதிகமா கூட்டு வரீங்க. ஹெலிகாப்டர்ல தொங்கிட்டு ஷாட் எடுக்க ரிஸ்க் எடுத்து பண்ண வரலங்க. நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. டேய் அவன டைட்டா புடிச்சிட்டு பூ போல கூட்டு வாங்கடா. சரி மணி, நம்ம மூலதனமே அவதான்டா. டேய் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, குரல் கொஞ்சம் அதிகமா கொடு. மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியா இல்லையா? இந்த வாட்டி எப்படி போறது? சூப்பர் ஸ்டார் பாக்குறதுக்கு குப்பசாமி முதலாளி வந்திருக்கிறார். டேய் குப்பசாமி இல்லடா, குப்புசாமிடா புறம்போக்கு. எப்படியாச்சும் பூந்தர வேண்டியதான், போட்டோ எடுத்து ஆகணுமே. இவர் யார் தெரியுதா? யார் தெரியுதா? யாரு? பார்பர் பாலு. இவரும் சூப்பர் ஸ்டார் இப்படி, நாங்களும் இவரு இப்படி. எங்க முதலாளி சூப்பர் ஸ்டார் பார்க்க போகணும், வழி விடுங்க. சூப்பர் ஸ்டாரே வர சொன்னாரா? அவரு என்ன வர சொல்றது? இவர் அவரை பார்க்கணும். நீங்களா வருங்களா? அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, நம்ம ஜோலியை நம்ம பாக்கலாம். வாங்க சார். நீங்க எங்களை தடுக்கல, தமிழ் திரையுலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தயாரிப்பாளரையும் அற்புதமான டைரக்டரையும் தடுக்கிறீங்க. அவருக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம், எங்களை எதுக்காக சார் இப்படி பண்றீங்க? ஏ சார், இவ்வளவு தூரம் சொல்றமே உங்க காதுல விழுலையா? முதலாளி இவங்க என்ன பேச்சு? பாலு நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? பன்னெண்டு வாட்டி வயித்தால போயிடுச்சு, இது வெளியவும் சொல்ல முடியல. எங்கிட்டு போறது இல்லடா, எல்லா கதவும் முடி இருக்கே. சினிமாக்காரங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இப்ப எங்கிட்டு போறது? எங்க இருக்காரு தெரியலையே. மாஸ்டர், இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட உங்களை டூப்ளிகேட் சொன்னவன். ஓ இவனா? ஃபைட்டர்ஸ் ரிகர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும், புரியுதா? சேம் ட்ரெஸ் சேர்ந்துட வேண்டியதான். சார் சார் சார், நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டர்? மதுரை ஃபைட்டர், மதுரை மதுரை. மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. மாஸ்டரா?
மாஸ்டர்னா என்ன? அப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா? அட ரிகர்சல் தானே, பாத்திர வேண்டியதானே, பேசிக்கிட்டே இருந்தா அர்த்தம் என்ன? தைரியம் தான் ஏமலிய கவிப்போ. யோ பேசிக்கிட்டே என்ன ஏன் அடிக்கிற? டேய் என்ன சொல்ற? உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா அடிக்குது. நீங்க மட்டும் எடுத்து விட்டு நான் கிளம்பிடுவோம். சரி, எங்க வைஃப்? ஐயா வைஃப், ஐயா வைஃப், ஒண்ணும் பயப்படாதீங்க. மோகன்ராம் உங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு வாங்க. அப்படியே ஸ்டில் கேமரா பண்ணி. ஆமா ஆமா, வாங்க வேமா வாங்க. நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, பாரு பாரு பாரு, நல்லா பாரு. சூப்பர் ஸ்டார் கூட என் ஃபேமிலிய பாரு. என் தோல் மேல கைய பாரு, தலைவனோட சைல பாரு, அவரை அணைச்சு நிக்கிற அழக பாரு. பார்த்து புட்டு சந்து பொந்துல புடுங்கி ஓடு. ஏய் பாரு பாரு, சூப்பர் ஸ்டாரு போட்டா பாரு, அவரு கூட என்ன பாரு. பார்த்து புட்டு கடைய மூடு. பார் 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 பார், நல்லா பார், நல்லா பார், நல்லா பார், நல்லா பார். சூப்பர் ஸ்டார் கூட என் பொண்டாட்டி சோனாவையும் பார். நல்லா கேட்டுக்க, யாருக்கு லஞ்சம் கொடுத்தோ யாருடைய ரக்கம் இல்லையும் போய் பாக்கல. தனி ஒரு மனிதனாக போராடி எடுத்த போட்டா முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு, இல்ல ஊரை விட்டு ஓடி காட்டு. எனக்கு திறந்துருச்சு கேட்டு. இறங்குடா, அசோக்குமார் வந்துட்டாரா? இன்னும் இல்ல. இன்னும் வரலையா? நீ போய் பேசுவா. சரி முதலாளி, போடா. எங்க முதலாளி வந்திருக்கார். யாரு? கொப்பாசாமி முதலாளி ஜீப்ல உட்காந்துருக்கார். ஓ, கந்து வட்டியா? என்ன விஷயம்? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைனா அவர் மேடையில் ஏறி சூப்பர் ஸ்டார் பத்தி நாலு வார்த்தை பேசுவார். இவர் பேசுறது கேட்க அவர் புண்ணியம் பண்ணிருக்கணுமே. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எங்க முதலாளிய சூப்பர் ஸ்டார் பக்கத்து சேர்ல உட்கார வைக்கணும். அவர் மடியிலேயே உட்கார வைக்கிறேன். அதுவும் சரிதான். வந்துட்டானோ? என்னடா சொன்ன? மானம் போச்சு முதலாளி. என்னாச்சு? உங்கள மாதிரி புறம்போக்கு பிச்சைக்காரெல்லாம் மேலே ஏற்ற மாட்டானா? டேய், இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதடா. ஏற முடியல, ஏற முடியல, தூக்குடா. ஸ்டார்ட் பண்ணு அண்ணா. தலைவா. டேங்கா. ஏன்பா ஆளுக்கு 30 லட்சமா? இங்க இருப்பாரு.